ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க இன்னைக்கு சிம்பிளாக அண்ட் ஸ்வீட்டாக ஒரு ரெசிபி செய்யலாம். ஆமாங்க, ரவை உருண்டை தான் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகின பின்னாடி இதில் முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்தெடுத்துக்கலாம். நெய் உருகினா மட்டும் போதுங்க, ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. இப்போ முந்திரி பருப்பை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் நெய் போட்டிருக்கேன், ஸோ அது முந்திரிக்கே சரியாயிடுச்சு. அதனால் இது கூடவே இன்னும் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு திராட்சையும் இப்போ நான் வறுத்துக்க போகிறேன். பாருங்கள், கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிட்டேன். இதில் திராட்சையை சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இது நல்லா உப்பி வரும், ஸோ நல்லா சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க. இந்த கடாய் தான் நான் திரும்பவும் ரவையை வறுத்துக்க யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு முந்திரி அந்த திராட்சையை வறுத்துக்கலாம். ரவை வறுத்த பின்னாடி நீங்கள் முந்திரி திராட்சையை வறுத்திங்க அப்படின்னா ரவை கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கும், அதெல்லாம் கருகி இது கூட சேர்ந்துடும். ஸோ அதனால் ஃபஸ்ட் எப்பவுமே முந்திரி திராட்சையை வறுத்துட்டு அதுக்கப்புறமா அதே கடாயில் ரவையை வறுங்க. பாருங்கள், இப்போ முந்திரி திராட்சை வறுத்தாச்சு. இப்போது அதே ரிமைனிங் இருக்கிற கீயில் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே நான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதை வந்து ரெண்டு டைம் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் ஆல்ரெடி இருந்த கீலேயே நம்ம இதை வறுத்தெடுத்துக்க போகிறோம். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்தெடுங்க. நம்ம இந்த ரவையை தனியாக எதுலேயும் வேக வைக்க போகிறது கிடையாது. இப்படி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறதுனால மட்டுமே அது நல்லா வறுபட்டுக்க போகுது. அதனால் ரெண்டு டைம் நீங்கள் வறுத்தெடுத்துக்கோங்க. ஒரே டைம் வறுத்திங்கன்னா கண்டிப்பாக அது நல்லா வறுபட்டு வராது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த இருந்த கொஞ்சமான கீழ இதை ஒரு டைம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு ஒரு நிமிஷம் ஆன பின்னாடி திரும்பவும் அதே பேனில் இன்னும் கொஞ்சம் கூட நெய் ஆட் பண்ணிவிட்டு வறுக்க போகிறோம். ஸோ இப்போ இது ஓரளவு வறுபட்டுருச்சு. இப்போது இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட அதில் கீ ஆட் பண்ணிக்க போகிறோம். கீ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை திருப்பியும் அந்த பாத்திரத்துலேயே சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ரவை நல்லா செகண்ட் டைமும் பொன்னிறமாக நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரவையோட ஒர்க் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த கடாயில் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா, தேங்காய் துருவலை வறுத்தெடுத்துக்க போகிறோம். நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே துருவி. பட் இருந்தாலும் கொஞ்சம் வறுத்து ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரவருண்டையே ஒரு மூணு நாலு நாள் வச்சா கூட கெடாமல் இருக்கும். வெளியில் வச்சுட்டா கூட, ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சா கூட கெடாமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் துருவலை நெய்யில் வறுத்துட்டு அது பின்னாடி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே ஒரு மூடி அளவுக்கு தேங்காயை நல்லா துருவி அதை வந்து கொஞ்சமாக கீயில் நல்லா வறுத்தெடுத்துக்கிறேன். நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது இந்த வறுபட்ட தேங்காயை நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற ரவை இருக்கு இல்லைங்களா, அது கூட சேர்த்துருங்க. ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட ரவை அண்ட் தேங்காய் துருவல் இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அது கூட நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். அது சேர்த்த பின்னாடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் நான். முந்திரி திராட்சை ஏலக்காய் பொடி எல்லோரும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த டைமில் இது கூட ஒரு முக்கால் கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது பவுடர் பண்ணாத சுகர் தான். ஸோ அதனால் இதை ஒரு நிமிஷம் அப்படியே அடுப்புலையே வச்சு நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை நல்லா உருகி அது கூட மிக்ஸ் ஆகணும் டேஸ்ட்டுக்காக. ஸோ அதனால் இது கூட அரை டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சிலர் தேங்காய் தண்ணி இருந்தால் அது கூட ஆட் பண்ணிப்பாங்க, நான் இங்கே பால் தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ முந்திரி திராட்சை ஏலக்காய் பொடியெல்லாம் சேர்த்த பின்னாடி இது கூட சர்க்கரை முக்கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு கப் ரவைக்கு முக்கால் கப் சர்க்கரை எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடும்போது கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்திங்கன்னா சர்க்கரை உங்களுக்கு நல்லா உருகி கிடைக்கும். அண்ட் இது எல்லாமே ஒரு நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சுட்டு பண்ணிக்கோங்க. எல்லாம் கலந்து விடுங்க. நல்லா சூட்டோடு இருக்கும்போதே நீங்கள் அடுப்பிலேருந்து இறக்கிடுங்க. நல்லா வெதுவெதுப்பான சூடு இருக்கும்போது நீங்கள் உருண்டைகளாக பிடிக்கிறதுக்கு கரெக்டான ஸ்டேஜாக இருக்கும். நீங்கள் பால் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களோட ரவை உருண்டை எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் சர்க்கரையும் குயிக்காக உருகி நல்லா ரவையோட கோட்டாயும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான ரவை உருண்டை கிடைக்கும். நீங்கள் பால் தான் ஆட் பண்ணணுன்ட்டு இல்லை, தேங்காய் தண்ணி இருந்தால் கூட சிலர் அதை கூட தெளிச்சுப்பாங்க கொஞ்சமாக. எதுவாக இருந்தாலும் ஒரு கால் டம்ளர் ஆட் பண்ணிங்கன்னா போதும்.
நீங்கள் இந்த டைமில் இதை எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். ரொம்ப சூப்பரான ஈஸியான ஒரு ஸ்நாக்குங்க, ஒரு ஸ்வீட் ஐட்டம். குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஃப்ரம் ஆர் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.